சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் கிடையாது, அதற்கு பதில் ஆரோக்கியமான ஒரு தகவல். ஆமாங்க, நம்மளுடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் உங்களுக்காகவே சிந்திங்க ஹெர்பல், அதாவது சிந்திங்க மூலிகை குளியல் பொடி பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். இந்த சிந்திங்க மூலிகை குளியல் பொடியை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தயார் பண்ணிட்டேன். இதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? உங்களுக்கு தான் தெரியுமே, நான் எப்பொழுதுமே ஒரு பொருள் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் பயன்படுத்தி பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் நான் அதை பதிவேற்றம் செய்வேன். அந்த வகையில் இந்த மூலிகை குளியல் பொடி, அதாவது சிந்திங்க ஹெர்பல் பாத் பவுடர், இதையும் கூட நான் ஒரு மாதத்துக்கு மேலேயே பயன்படுத்திட்டு வரேன். ஒரு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது சருமம் அப்படின்றது சாஃப்டாக இருக்குது, சருமத்தில் தேவையற்ற ரோமங்கள் அப்படின்றது கிடையாது, அதாவது மங்குகள் இதெல்லாம் வந்து மறைய தொடங்கியிருக்கு. இதோடு இல்லாமல் வியர்வை நாற்றம் அப்படின்றது கிடையாது. எனக்கு ஏற்கனவே வியர்வை நாற்றம், நான் வரவிட மாட்டேன். அதோடு இல்லாமல் இந்த குளியல் பொடி பயன்படுத்தும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை யூஸ் பண்ணும்போது, இதுதான் உண்மை. அதோடு இல்லாமல் இந்த சிந்திங்க குளியல் பொடியின் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளியல் பொடியை நான் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். நாம் ஏதோ கடலைப்பருப்பு பச்சை பருப்பு இதெல்லாம் போட்டு குளியல் பொடின்னு கொடுத்துடக்கூடாது, இதை யூஸ் பண்ணுற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லா விதத்துலேயும் நன்மை தரக்கூடியதாக இருக்கணும், அதற்கு உகந்த ஒரு குளியல் பொடியை தான் நாம் தயார் பண்ணணும் அப்படின்னு நிறைய நாட்டு வைத்தியர்கள், நிறைய மருத்துவர்கள் இவங்ககிட்டலாம் கலந்து பேசி அதற்கு பிறகு இப்போ தான் நாம் சோப்லாம் யூஸ் பண்ணுறோம். இதற்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், அவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் அரப்புத்தூள் சீயக்காய் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இன்னும் வசதி படைத்தவங்க இந்த குளியல் பொடி அப்படின்றத தயார் பண்ணி அதை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க 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 சட்டுன்னு மாட்டின ஒரு விஷயந்தான் இந்த புராண காலத்தில் ஆண்டாள் மார்கழி மாத நீராடுறதுக்கு பயன்படுத்திய குளியல் பொடி. அந்த குளியல் பொடியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகள் கலக்கப்பட்டிருந்தது. அந்த மூலிகைகளை லிஸ்ட் எடுத்து அந்த மூலிகைகள் எவ்வளவு சதவிகிதம் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு பட்டியல் தயாரித்து அதை பல மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து அதற்கு பிறகு இப்போது நம்மளுடைய சேனலில் நான் இந்த மூலிகை குளியல் பொடியை பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். அதாவது சிந்திங்க ஹெர்பல் பாத் பவுடரை உங்களுக்காக பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். அதனால் இந்த பாத் பவுடர் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு முழு திருப்தி, நல்லா ஒரு அருவியில் குளித்த ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அருவியில் குளிக்கும்போது நம்மளுடைய சருமம் எப்படி ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்குதோ அதே மாதிரியான ஒரு ரெஃப்ரெஷ் இந்த மூலிகை குளியல் பொடியை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை குளியல் பொடி அப்படின்றது பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் யார் வேணுமானாலும் பயன்படுத்தக்கூடிய அளவில் தான் நான் இதை தயார் பண்ணியிருக்கேன். புராண காலத்தில் ஆண்டாள் பயன்படுத்தி அந்த மூலிகை குளியல் பொடியில் என்னென்ன விஷயங்கள் கலக்கப்பட்டிருந்ததோ அதோடு சேர்த்து நம்மளுடைய சித்தர்கள் அருளிய மரப்பட்டைகள், வேர்கள், புஷ்பங்கள், உலர்ந்த கனியின் தோள்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இதில் கலக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை பொடி அப்படின்றது பெண்கள் ஆண்கள் இருபாலரும் பயன்படுத்தும் விதமாக தான் நான் இதை செஞ்சுருக்கேன். தொடர்ந்து இந்த மூலிகை பொடியை யூஸ் பண்ணோம், அதாவது இந்த பாத் பவுடரை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சருமத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக பெண்களுக்கு இந்த முகப்பரு, தேமல், மங்கு, மரு இந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரை ஸ்கின், சருமத்தில் வெள்ளை தேமல் இந்த மாதிரி வர்றது, இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கும். அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த குளியல் பொடி அப்படின்றது ஒரு தீர்வை, நல்ல தீர்வை நிச்சயமாக தரும். ஆண்களின் சருமம், ஆண்களின் ரோமத்தின் அடர்த்தி டென்சிட்டி இதெல்லாம் வேறு. அதனால் இதை தொடர்ந்து பயன்படுத்தும்போது ஆண்களுக்கு முடி உதிர்வு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இதில் இந்த கிச்சிலி கிழங்கு அதை ஆட் பண்ணியிருக்கிற ஒரு விதமே ரொம்ப சரியான ஒரு ப்ரொபோர்ஷனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குளியல் பொடியை ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் தினமும் பயன்படுத்தும்போது அது ஆண்களின் சருமத்துக்கு, ஆண்களின் சருமத்தில் இருக்கின்ற ரோமத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்திய பிறகு தான் இந்த குளியல் பொடி அப்படின்றத நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். இந்த குளியல் பொடியை நீங்கள் குழந்தைகள், அதாவது 5 வயது குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணுமானாலும் இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும்போது நீங்கள் சோப் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் முகத்துக்கும் கூட இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மூலிகை பொடியினுடைய நிறமே பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
பச்சை நிறம் தரக்கூடியதாக. ஏன்னா இதில் கலக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை மூலிகைகளுமே வெயிலில் உலர்த்தாமல் நம்மளுடைய சருமத்திற்கு முழு நன்மையும் கிடைக்கணும் அப்படின்றதுனால நிழலில் உலர்த்தி அரைக்கப்பட்டிருக்கு. வெயிலில் உலர்த்தினோம் அப்படின்னா அதனுடைய சத்துக்கள் அத்தனையும் ஆவியாயிடும், வெயிலில் காணாமல் போயிடும். அதனால் அத்தனையுமே நாம் நிழலில் உலர்த்தி அது ஒரு விதமான பச்சை நிறத்தில் உங்களுக்கு இந்த பவுடரை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இதில் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு லேசான நறுமணம், அதோடு இல்லாமல் அதனுடைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பரிபூரண குளியல் எடுத்த ஒரு திருப்தியை உங்களுக்கு தரும். அதோடு இல்லாமல் தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு நீங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உடலை நறுமணத்தோட வச்சுக்கிறது அப்படின்றதும் ரொம்ப அவசியம் இல்லையா. நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகணும் அப்படின்னா என்னென்ன விதமான மலர்கள், புஷ்பங்கள், வேர்கள், பட்டைகள் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதெல்லாம் ஒரு தெளிவு கிடைச்ச பிறகுதான் இந்த மூலிகை பொடி அப்படின்றத, அதாவது சிந்திங்க ஹெர்பல் பாத் பவுடர் அப்படின்றத பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அதனால் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் குளியல் கண்டிப்பாக எடுப்போம். அதாவது கங்கா ஸ்நானம் தீபாவளிக்கு கண்டிப்பாக நாம் எடுப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி கங்கா ஸ்நானம் எடுக்கும்பொழுது நம்மளுடைய சிந்திங்க ஹெர்பல் ஹேர் வாஷ் இதை வந்து தலைக்கு பயன்படுத்துகிறீங்க. அதே மாதிரி சிந்திங்க ஹெர்பல் பாத் பவுடரை குளியல் பொடியை உடல் தேய்த்து குளிக்க பயன்படுத்துகிறீங்க சரிங்களா. இப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய குளியல் அப்படின்றது சிறப்பு வாய்ந்த குளியலாக இருக்கும். கங்கா ஸ்நானமே சிறப்பான ஒரு குளியல் தான். அதிலும் நம்மளுடைய சித்தர்கள் அருளிய ஏகப்பட்ட மூலிகைகள் கலந்த இந்த பொடி அப்படின்றது உங்களை மேலும் புனிதமாக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது சரிங்களா. இந்த பொடியை தொடர்ந்து பயன்படுத்துங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் சரிங்களா. வியர்வை நாற்றம் அப்படின்றது வராது, கழுத்துக்கு பின்னாடி கருமை அப்படின்றது வராது, கை முட்டிகளில் இந்த கருமை நிறம் அப்படின்றது வராது, மறைய தொடங்கிடும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிந்திங்க ஹெர்பல் ஹேர் வாஷ் அதாவது சீயக்காய் பொடி அதை வாங்குறீங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிந்திங்க ஹெர்பல் பாத் பவுடர், நம்மளுடைய குளியல் பொடி இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தீபாவளி கங்கா ஸ்நானத்தை மேலும் புனிதமான ஒரு ஸ்நானமாக மாற்றுங்க சரிங்களா. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.